வணக்கம் மாணவர்களே நாம் இதுவரைக்கும் தமிழை இயல் இரண்டு துணைப்பாடம் வரைக்கும் நடத்தியிருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் வீக் மிட்டம் டெஸ்ட் வர்றதுனால நமக்கு இயல் ஒன்று முழுவதும் நாலு லெசன் இயல் இரண்டில் செய்யுள் அண்ட் உரைநடை கல்வி செல்வம் பொருட்செல்வம் வரைக்கும் எக்ஸாமுக்கு போஷன்ஸ் ஓகே இப்போது இப்போ இந்த ஆறு இருந்தோம் பொருள் தருக எதிர்ச்சொல் பிரித்தெழுது செயது நிரப்புக எல்லாமே இதில் எழுதி வச்சு ஒன்ஸ் ரிவைஸ் பண்ண போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு பொருள் தருக கனி என்ற சொல்லின் பொருள் பழம் கனி பழம் கழை கரும்பு களை கரும்பு அடக்கம் பணிவு அடக்கம் பணிவு கடக்க வெள்ள கடக்க வெல்ல மடைத்தலை நீர்பாயும் வழி மடைத்தலை நீர்பாயும் வழி உருமீன் பெரிய மீன் மீன் பெரிய மீன் அறிவிலர் அறிவு இல்லாதவர் அறிவிலர் அறிவு இல்லாதவர் கருதவும் நினைக்கவும் கருதவும் நினைக்கவும் நல்கிய வழங்கிய நல்கிய வழங்கிய பத்தாவது நனி மிகுதி நனி மிகுதி பதினொன்று இம்மை இப்பிறப்பு இம்மை இப்பிறப்பு பனிரெண்டு மறுமை மறுபிறப்பு மறுமை மறுபிறப்பு அடுத்ததாக எதிர்ச்சொல் பக்கம் இம்மை எதிர்ச்சொல் என்னது மறுமை இம்மை மறுமை நல்வழி தீயவழி நல்வழி தீயவழி வருத்தம் மகிழ்ச்சி வருத்தம் மகிழ்ச்சி நேற்று இன்று நேற்று இன்று புதுமை பழமை புதுமை பழமை வறுமை செழுமை வறுமை செழுமை வறுமை செழுமை நன்மை தீமை நன்மை தீமை வெளிச்சம் இருள் வெளிச்சம் இருள் புகழ் இகழ் புகழ் இகழ் அறிவிலர் அறிவுடையவர் அறிவிலர்னால் பொருள் அறிவு இல்லாதவர் எதிர்ச்சல் என்னது அறிவு உடையவர் அறிவுடையவர் அடுத்ததாக தேர்ட் ரோமன் லெட்டர் சேர்த்து எழுதுக கனி கூட்டல் இடை எப்படி சேர்த்து எழுதணும் கனி இடை இங்கே எழுத்து ஈ இருக்கு கூட்டலுக்கு அப்புறம் அது இங்கே கூட்டல் எடுத்துட்டு உயிர் மெய் எழுத்தான ஈ போட்டு சேர்த்து எழுதுகிறோம் அதே மாதிரி தான் கழை கூட்டல் இடை கழை இடை பனிக்குட்டல் மலர் பனிமலர் பனி குட்டல் மலர் மலர் அறிவு கூட்டல் ஆயுதம் அறிவாயுதம் இங்கே ஊக்குட்டல் ஆ யூ குட்டல் ஆவாகும் இந்த யூ ஆ சேர்ந்து வா அப்படின்னு ஆகுது அப்போது அறிவாயுதம் மடைத்தலை மடைக்குட்டல் தலை மடைத்தலை இங்கே கூட்டல் எடுத்துகிட்டு இங்கே வறுமொழி முதல்ல தா இருக்கிறதுனால அதோட இனமான இத்து சேர்த்து எழுதுகிறோம் மடை கூட்டல் தலை மடைத்தலை இங்கே வரும் குட்டல் அளவும் இந்த இம் குட்டல் ஆ சேர்ந்தா மாங்கிற உயிர் எழுத்து வருது அப்போ வரும் அப்படியே எழுதுகிற இம் குட்டல் ஆ சேர்ந்து மா எழுதுறோம் உ இம் வரும் அளவும் பொருள் கூட்டல் இல்லார்க்கு இந்த இல் குட்டல் ஈ என்னவாகுது லீ பொருள் இல்லார்க்கு பொருள் கூட்டல் செல்வம் இல் குட்டல் சே சே வராது இங்கே உயிரெழுத்து சேர்ந்தாதான் வரும் ஏ சேர்ந்தாதான் சே வரும் இங்கே சே இருக்கிறதுனால இட் ஆகுது பொருட்செல்வம் பழைமை கூட்டல் மொழி பழமொழி நன்மை கூட்டல் வழி நல்வழி நன்மை கூட்டல் வழி நல்வழி நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ரோமன் லெட்டர் ப பிரித்தெழுதுக என்றால் எப்படி பிரிக்கணும் பணம் கூட்டல் என்றால் இந்த மேங்கிற எழுத்தில் இம்முங்கிற மெய்யெழுத்தும் ஏங்கிற உயிர் எழுத்தும் இருக்குது அப்போது அது பணம் இம்மு எடுத்து எழுதிட்டு அப்புறம் என்றால் உயிர் எழுத்தனை ஏ போட்டு மீதி என்றா இல் அப்படியே சேர்த்து எழுதுறோம் இங்கே தொலைக்காட்சி இக்கு எடுத்துட்டு தொலை கூட்டல் போடுறோம் மீதி காட்சி அப்படியே எழுதுடும் தொலைக்காட்சி காட்சி தொலை கூட்டல் காட்சி காரணம் ஆகின்றது இந்த மாங்கிற உயிர்மை எழுத்து பிரிச்சா இம் கூட்டல் ஆ அதுதான் காரணம் கூட்டல் ஆகின்றது என்றெண்ணி என்று கூட்டல் எண்ணி என்று கூட்டல் எண்ணி செந்தமிழ் எப்படி பிரிக்கணும் செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் கவியரங்கம் கவி கூட்டல் அரங்கம் கவியரங்கம் கவி கூட்டல் அரங்கம் நற்றமிழ் எப்படி பிரிக்கணும் நன்மை கூட்டல் தமிழ் நற்றமிழ் நன்மை கூட்டல் தமிழ் கழை இடை கழை கூட்டல் இடை செயர்த்தழுதுலையும் பார்த்தோம் இது பிரித்தெழுதுகளையும் கேட்கலாம் உங்களுக்கு எதில் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் இப்படியும் நம்ம ஆன்சர் பண்ண கற்றுக்கணும் எப்படி கேட்டாலும் எழுதணும் என் உயிர் என் குட்டல் உயிர் கனி இடை கனி குட்டல் இடை கனி இடை கனி குட்டல் இடை அடுத்ததாக பொருத்துக பொருத்துக ஒலிமரபுகளை பொருத்துக சில விலங்குகள் பறவை எல்லாம் கொடுத்துருக்காங்க அதோடய ஒலிமரபு சொற்களை ஆப்போசிட்டில் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அதை சரியான ஒளிமரபு சொற்களை பொருத்தணும் சிங்கம் என்ன பண்ணும் முழங்கும் அது நான் இங்கே நம்பர் போட்டிருக்கேன் எக்ஸாமில் நீங்கள் மேட்ச் த ஃபாலோயிங் ஸ்ட்ரெயிட் ஆன்சராக தான் எழுதணும் ஓகே சிங்கம் முழங்கும் அணில் கீச்சிடும் மயில் அகவும் குயில் கூவும் குரங்கு அலப்பும். சிங்கம் முழங்கும் அணில் கீச்சிடும் மயில் அகவும் குயில் கூவும் குரங்கு அதுக்கு அதுக்கடுத்ததாக இன்னொரு பொறுத்துக வினை மரபுகளை பொறுத்துக வினைன்னா என்ன சொன்னேன் செயல்னு சொன்னேன் அப்போது மரபு சொற் வினை மரபு சொற்கள் செயலை குறிக்கிற மரபு சொற்களால் சொல்லணும் நீர் இங்கே நான் ஸ்ட்ரைட் ஆன்சராகவே எழுதியிருக்கேன் எக்ஸாமில் மாற்றி மாற்றி கொடுத்தாலும் நீங்கள் எழுத படிக்கணும் நீர் குடித்தான் நீர் குடித்தான் முறுக்கு தின்றான் முறுக்கு தின்றான் உணவு உண்டான் உணவு உண்டான் அம்பு எய்தான் அம்பு எய்தான் பூ பறித்தால் பூ பறித்தால் அடுத்ததா சிக்ஸ்த்து ரோமன் லெட்டர் இது சரியான சொல்லை தெரிவு செய்து தெரிவு செய்து எழுதுக சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னு சொல்லி கொடுத்தேன் பட் நான் இங்கே சும்மா நிரப்புகனே போட்டிருக்கேன் இங்கே நாலு ஆப்ஷன் கொடுத்த ஒரு ஆன்சர் தான் கேட்போங்க நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது மரபு இங்கே ஆன்சர் மார்க் பண்ணியே உங்களுக்கு சொல்கிறேன் எக்ஸாமில் இந்த ஆன்சரை பார்த்த உடனே நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணணும் நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது மரபு யானை பிலிரும் யானை பிலிரும் ஆப்ஷன் ஆ பிலிரும் ஆந்தை அலரும் என்பது ஒளிமரபு ஓகே ஆந்தை அலரும் என்பது ஒலிமரபு புலியின் இளமை பெயர் புலிப்பரள் புலியின் இளமை பெயர் புலிப்பறள் அடுத்ததான் ஃபிஃப்த் ஒன் பூப்பறித்தால் என்பது வினை மரபு பூ என்பது வினை மரபு அடுத்ததா வினாவிடை நான் இங்கே பதினாலு கொஸ்டின் பதினஞ்சு கொஸ்டின் இருக்குது அதில் எட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் இங்கேயே நான் கொடுத்துருக்கேன் இதை படித்த போதும் நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ணலாம் நல்லா எக்ஸாம் எழுதலாம் இது மட்டுமாவது படிங்க ஓகே பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனி என்கிறார் பலாச்சுளை கரும்பு சாறு தேன் பாகு பசுவின் பால் இளநீர் மறுபடியும் படிக்கிறேன் கேளுங்க பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனி என என்கிறார் பலாச்சுளை கரும்பு சாறு தேன் பாகு பசுவின் பால் இளநீர் செகண்ட் கொஸ்டின் பண்பால் சிறந்தவர்களாக மதியொளி எவரையெல்லாம் குறிப்பிடுகிறார் புத்தர் திருவள்ளுவர் பண்பால் சிறந்தவர்களாக மதியொளி எவரையெல்லாம் குறிப்பிடுகிறார் புத்தர் திருவள்ளுவர் ஐம்பொறிகள் யாவை கண் காது மூக்கு வாய் மெய் கண் காது மூக்கு வாய் மெய் அடுத்ததாக ஃபோர்த் கொஸ்டின் அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை யார் யாரை குறிப்பிடுகிறார் அப்துல் கலாம் தாமஸ் அல்வா எடிசன் அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை யார் யாரை குறிப்பிடுகிறார் அப்துல் கலாம் தாமஸ் அல்வா எடிசன் ஃபிஃப்த் ஒன் கொஸ்டின் மரபு என்றால் என்ன நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு மறுபடியும் ஃபிஃப்த் ஒன் கொஸ்டின் படிக்கிறேன் மரபு என்றால் என்ன நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு சிக்ஸ்த்து கொஸ்டின் கொக்கு எதற்காக காத்திருக்கிறது கொக்கு தன்னுடைய இறையான பெரிய மீன் வரும் வரையில் காத்திருக்கிறது கொக்கு தன்னுடைய இறையான பெரிய மீன் வரும் வரையில் கொக்கு காத்திருக்கிறது யாரை அறிவிலர் என எண்ணக்கூடாது செவன்த் ஒன் கொஸ்டின் யாரை அறிவிலர் என எண்ணக்கூடாது என ஔவையார் குறிப்பிடுகிறார் அடக்கம் உடையவர்களை அறிவிலர் என எண்ணக்கூடாது கூடாது என ஔவையார் கூறுகிறார் அடக்கம் உடையவர்களை அறிவிலர் என எண்ணக்கூடாது என அவ்வையார் கூறுகிறார் எயித்து கொஸ்டின் கலர் நிலத்திற்கு ஒப்பவர் யார் கல்வி கல்லாதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பானவர் இங்கே கல்லாதவனாலும் கற்காதவனாலும் ரெண்டும் ஒன்று தான் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க கல்வி கல்லாதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பானவன் கலர் நிலம்னால் எதுக்குமே பயன்படாத நிலம் எதுவுமே விளையாத நிலம் அப்படின்னு நான் பாடல் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன் அப்போ கலர் நிலத்திற்கு ஒப்பாவர் யார் கல்வி கல்லாதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பானவர் ஓகே அடுத்ததாக மனப்பாட செய்யுள் நமக்கு மூதுரை மட்டும்தான் மூதுரை புக்கில் இருக்குது பார்த்து படிங்க நான் ஒரு முறை வேணால் படித்து காமிக்கிறேன் அடக்கம் உடையவர் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு மறுபடியும் மறுபடியும் நல்லா படித்து பாருங்கள் இந்த சேர்த்து இதெல்லாம் டைம் கிடைக்கும்போது ஒரு ஃபைவ் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணி எழுதிப்பார் திரும்ப திரும்ப படி எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்க ஓகே ஆல் த பெஸ்ட் நன்றி